கேட்டிருந்தீங்க சார், கவுன்சிலிங் ப்ராசஸ் டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டி இந்த வீடியோ போடுறோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி ஜோ, நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கொடுத்தே தான் இருக்கும். அப்ளிகேஷன் போட்டதுலேருந்து காலேஜ் சூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ஃபுல் கைன்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில், ப்ரைவேட் சேட்டில் கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எல்லாமே கேளுங்க, டவுட்ஸை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இது இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்லேயே மோஸ்ட்லி வந்து இருங்க. அதில் நம்ம ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் ஒரு ஒரு இதுக்குமே நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு வாங்க போனால், ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டோம், லாஸ்ட் டேட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் டேட் வந்து நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவுன்சிலிங் டேட் வந்து நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு முன்னாடி என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவோம் அப்படின்னு தான் யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கவுன்சிலிங்கில் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டாதவங்க யாருமே வந்து நீங்கள் இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து 3000 ரூபா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினருக்கு 1500, 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டும் போதே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ண கொடுப்பாங்க. எல்லாமே ஆன்லைன் தான், கவுன்சிலிங் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் வீக் வருதுன்னா, இன்னைக்கு நாளை காலிலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து கேளுங்க. உங்கள் கட் ஆஃபுக்கு எந்தெந்த லிஸ்ட்லாம் நம்ம இருக்குது அப்படிங்கிறத ரெடி பண்ணி ஒரு 5 to 6 சாய்ஸ் ஃபில்லிங், பெஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம ஒரு ஒரு ஆளுக்குமே சொல்லுவோம். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் நெக்ஸ்ட் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் போடும் போது வந்து எல்லாருக்குமே என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னா 12th வந்து நடக்கலாம் அப்படின்னு கட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே கிடைக்கும் கிடைக்குன்னு இருந்தீங்க. இப்போ வந்து கட் ஆஃப் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரல் ரேங்கு, கம்யூனல் ரேங்கு, பிசி, எம்பிசி, எஸ்சிக்கு நிறைய வந்து இதாகிருக்கு. எல்லா அந்த அப்ளிகேஷனுமே ரிசீவ்டு மோஸ்ட்லி வந்து பிசிக்கு 13000, எம்பிசிக்குமே நிறைய இப்போ இதாக இருக்குது, எஸ்சிக்கு 9000 இது வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். அது அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. உங்கள் கட் ஆஃபும், உங்கள் கம்யூனல் ரேங்கு, ஜென்ரல் ரேங்கு என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு ஆளுமே கேளுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு அப்படின்னு இந்த செகண்ட் ரவுண்டு வந்து எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு வந்து முடிஞ்சு வெளியே வரும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் வந்து ஒரு 7000 to 7500 பேர் வந்து கூப்பிடுவாங்க. மேக்ஸிமம் சீட் வந்து எவ்வளோ அப்படின்னு எல்லா கோர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 4000 சீட் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 7000 to 8000 சீட்ஸுக்குள்ளே கூப்பிடுவாங்க, ஒரு கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதில் வேக்கன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லாருமே புரிஞ்சுவாங்க, இன்ஜினியரிங், பேராமெடிக்கல், ஆர்ட்ஸு, மெடிக்கல், சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, உனானி, அந்த மாதிரி கோர்ஸ்லாம் நிறைய இருக்குது. வெட்டினரியுமே மோஸ்ட்லி வந்து டிஎன்இக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து இன்னும் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 0.75 to 1 மார்க் வந்து கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இது பண்ணிடுவாங்க, அதில் வந்து காலேஜ் வந்து செலக்ட் அலாட்டட் ஆயிரும். அலாட்டட் ஆயிடும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வந்து கொண்டு போகணும். ஸ்டடி வெரிஃபிகேஷனுக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போகணும். இப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போது வானவராயர் காலேஜ் இல்லாட்டி கோயம்புத்தூர் காலேஜ், மதுரை காலேஜ்லாம் கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் நல்லாவே கொடுங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் உங்கள் நேம் போட்டு ஹவ் காட் செலக்டட் ஃபார் த டிஎன்இயு மெயின் கேம்பஸ் அப்படிங்கிட்டு இருக்கும், வானவராய் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அடுத்து வந்து காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கேட் தேனி அப்படிங்கிறது கும்பலூர் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். எல்லாருமே அந்த இதை டவுன்லோட் பண்ணிடணும். அடுத்து வந்து வேக்கன்சி லிஸ்ட் வந்து விடுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே வேக்கன்சி லிஸ்ட் வந்து விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து போவாங்க. செகண்ட் ரவுண்டு போகிறாங்க எல்லாருக்குமே, காலேஜ் செலக்டட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட் வந்து எடுக்கிறத பொறுத்து தான். மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து யாருமே இல்லை, அந்த போலிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த போலிங் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறாலும் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். காலேஜ் வந்து செலக்டட் ஆகிரும், அது அவங்களுமே எந்தெந்த காலேஜ் கிடச்சதோ அவங்க வந்து கண்டிப்பாக சர்டி டெடிகேஷன் போகணும். இப்போது சார் இன்னொரு டவுட் இருக்குது, காலேஜ் வந்து ஜாயின் பண்ண விரும்பலை சார், ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து ஒரு நார்மல் அஃபிலியேட்டர் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு சார் எனக்கு, இதோட என் கட் ஆஃபுக்கு வந்து நான் ஒரு டாப் அஃபிலியேட்டர் காலேஜ் கிடைக்கும்னு நினச்சேன் சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரிஸ் பண்ணுறீங்க, கிடைக்கும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து கொடுங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ் ஃப்ரீ தான், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து காலேஜ் வந்து அந்த மேலே இருக்க அப்வர்டு மூமெண்ட்டில், இப்போ நீங்கள் ஒரு 17th காலேஜ் உங்க கிடச்சிருக்கு, இல்லை ஒரு 11th காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க 10 காலேஜ் நீ பார்ப்பாங்க. யாராவது எம்பிபிஎஸ்க்கு போயிட்டாங்களா, தேர்ட் ரவுண்டுக்கு எம்பிபிஎஸ் அப்படிலாம் போயிருப்பாங்க. மாப் அப் ரவுண்ட்லாம் எம்பிபிஎஸ் நிறைய பேர் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது, எல்லோரும் மேக்ஸிமம் போயிருப்பாங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்மே போடுங்க, நம்ம உங்க கூட தான் இருப்போம், டெமோ வீடியோஸ்லாம் ஃபுல்லாக போட்டே தான் இருப்போம். ஸ்லைடிங் ரிஸ் போட்டால் மேலே ஏதாவது கிடச்சினா உங்கள் லக்குக்கு வந்து உங்கள்
டாப் அஃபிலியேட்டர் காலேஜோ இல்லை வந்து கவர்மெண்ட் காலேஜ் பெஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜோ கிடைக்கலாம். ஜஸ்ட் வீடியோஸில் பாருங்கள், கிடைச்சா அந்த காலேஜ் வந்து நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. ஜஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம்.